ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெல்லில் இருந்து ரெக்யூர்மெண்ட் பற்றி பத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ் பண்ணி இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இதுக்கு வந்து சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு சேலரியுமே வந்து இருக்கும் மொத்த வேகன்சி வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தேழு வேகன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினால் வந்து எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் இதுதான் பாருங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் இந்த ரெக்யூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்பன்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரி ட்ரைனிங் இன்ஜினியர் கேட்டகிரி ஸோ ட்ரைனிங் ஆஃபீஸர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் கேட்டகிரி ஸோ இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தேழு வேகன்சி இருக்குது அதே ட்ரைனிங் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்று வேகன்சி ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபினான்ஸ்க்கு வந்து ஒரு பதினோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ப்ராஜெக்ட் இஜினியருக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பி பி வந்து பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் சிவில் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லெவலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயர்ல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி வந்து இயர் பை இயர் உங்களுக்கான சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரியாகும் ட்ரைனிங் இன்ஜினியருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சர் நீங்கள் முடிச்சுன்னா அதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ மாதிரி ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பியில் வந்து ஃபினான்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கேட்டரிக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சாலரி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயர்ல தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இயர் பை இயர் உங்களுக்கான சாலரி லெவலுமே உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது நீங்கள் வந்து பிஇ பேட்டக்கில் வந்து என்ன ட்ரேட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட மார்க்கு டிகிரியோட மார்க்கை வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டென் பர்சன்ஜேஜ் கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஓவராக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாப் அப்ளை டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி ஃபோருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எந்த விதமான ஃபீஸ் இல்லை இதை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி மட்டும் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஃபீஸ் ஃபீஸ்மெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே ட்ரைனிங் இன்ஜினியர் ட்ரைனி ஆஃபீஸருக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஃபீஸ்மெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுலேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்குது கண்டக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பருக்கு எல்லாம் வந்து இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் பில்லிங்காக இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்